ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே டான்ஸிங் அதெல்லாம் லைக் ஒரு இந்த ஆனுவல் டேலெலாம் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் நான் கலந்துக்கிட்டு எல்லா காம்படிஷனும் கலந்துக்கிட்டு சுறுசுறுப்பாக இருந்தேன். அப்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. பட் இப்படி வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் ட்ரீம் அப்படியெல்லாம் கேட்கும்போது நான் ஐ வாண்ட் பிகம் அ ஃபேஷன் டிசைனர் தான் சொல்லுவேன். மீன் டைம் எனக்கு வந்து இந்த அந்த டைம்லலாம் ஃபேஸ்புக் புதுசாக வந்தப்போ கேஸ்டிங் டிரெக்ஷன் அப்படி இப்படியெல்லாம் வந்தப்போ ஐ அப்ளைட் சம்வேர். ஸோ அப்போது அவங்கள மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யூ நீட் டு ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி யூ நீட் டு க்ரூம் யுவர் செல்ஃப், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா மை ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஷூட் வாஸ் வென் ஐ வாஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. யா, அப்புறமா நான் சும்மா ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் அவுட்டே ஆகலை. சரி, பை தென் ஐ ஃபினிஷ் மை 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ஐ காலேஜ் சேர்ந்துக்கிட்ட ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் அப்போ கூட என் மைண்டில் இருந்துச்சு பண்ணணும், பட் எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டும் எனக்கு லாஸ்ட்டில் கிடைக்கவே இல்லை. தென் அப்போது ஓகே இது விடு, இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு எழுதியிருந்தால் வரும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். அப்புறமா காலேஜ் ஃபைனல் இயரில் ஐ ஜாயின்ட் மை ஃபர்ஸ்ட் ஜாப் காஸ்ட்யூம் டிசைனர் இன் கனடா ஃபிலிம், ஒரு கனடா ஃபிலிம். அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க, ஏன்னா அது வந்து ஒரு சைக்கோ கேரக்டர். நினைக்கிறதுக்கு அண்ட் தென் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ண ஒருத்தர் தான் சுஜித். அவங்க அந்த டைம்ல சுமங்கலி சீரியல் ஹீரோ. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி எங்கள் சீரியல் ஒரு புது ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மாதத்தில் ஒரு 4 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும், வேணா பண்ணிக்கோ, யூ ஹேவ் சம் பாக்கெட் மணி அப்படி சொன்னாங்க. ஓகே வை நாட், எப்படியும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் ஒன்றும் பண்ணலாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்தது சன் டிவிக்குள்ளே. நவ் இட் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். யா, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த ஆதித்யா சேனல் லைக் முன்னாடி இந்த டப் ஸ்மாஷ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அப்போது இந்த ஆதித்யா சேனலில் தான் இந்த டப் ஸ்மாஷ் எல்லாம் போடுறதுக்கு இந்த நம்பருக்கு இது பண்ண அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறான் தெரியுமா? நான் என்னோடய வீடியோஸ் எவ்வளோ வாட்டி அனுப்பியிருக்கேன் தெரியுமா? ஒரு வாட்டியாவது என்னோடய ஃபேஸ் அதில் போட மாட்டாங்களா அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது வென் ஐம் சீயிங் மை செல்ஃப் இன் சன் டிவி அடிக்கடி அது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா அதில் வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்க்க போகிறீங்க, அந்த சாங்ஸை நீங்கள் வந்து நடித்து காட்ட போகிறீங்க, அதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஓகே, ட்ரை பண்ணுறேன். நாட் வெரி குட் அட் இட் பட் ட்ரை. முதல்ல நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதுவே கஷ்டம். ஆமாம். ஓகே, ரெடி ரெடி. யா, ஓகே ஓகே. கண் கண் வச்சு உழுவ பாட்டிருக்கேன். 4 words. ஃபர்ஸ்ட் 2 word. கண்ணு 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 கண்ணலகா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது கண்ணை பிடி, கைய பிடி. அந்த படம் தான் இருக்கு. கண்ணும் 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 கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். ஏய், கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு. ஓஹோ, நான் தான் கண்டுபிடிச்சேன். யா, ஓகே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ராங்கா கூட சொல்ல, ஏன்னா யாரும் கண்டுபிடிக்க போறது இல்லை. இந்த பேப்பரை நான் மட்டும் பார்க்கலாம் பண்ணுவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ, ஓகே, ஐயோ, அதை நான் சொல்லிட்டீங்க நினைச்சேன். ஐயோ, நிறைய பாட்டு இருக்கா, யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இல்ல, 3 words. 3 words. நான் நான் என்னை உன் அழகு வாங்க வருவேன், என்ன வீலை என்றாலும் தருவேன். அதை இவங்களுக்காகவே எழுதியிருக்காங்க. அதாவது
ஓ மை காட் டக்குன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல எனக்கான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாடி இருக்கேன்ல அட 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இது ரெண்டே வார்த்தை தான் ஓகே ரெண்டாவது வார்த்தை பா பா வா ரா ரா முதல் வார்த்தை குழந்தை நீங்க குழந்தையா இருக்கிறப்போ குட்டி சின்னது சின்ன பொண்ணு 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 வா பொன் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் என்ன விளையாடுங்க கண் என் விழிகளில் விழு என் கண் கண் மூணாவது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன் சூப்பர் ஸ்டார் சாங் கரெக்டா என்னம்மா கண்ணு டரட சொல்லம்மா கண்ணு டரட அச்சா டக்குனு அவங்களை பார்த்தோடனே கேட்கணும் தோணுச்சு எனக்கு என்னம்மா கண்ணு சௌக்கியமா காதல் நான் காதல் வைத்து காதல் எண்ணெய் காதல் எண்ணெய் டைரக்ஷன் என்னது சிம்பு சார் படமா இருக்கும் போல இருக்க இது படமா யோ யோ அப்படின்ற மாதிரி ஏய் நம்ம விக்ரம் சார் படம் அன்னியன் ரெமோ யா காதல் யானை வருகிறதேமோ முட்டு தந்தத்தில் முட்டு வரேமோ அப்பளை இதயங்கள் பத்திரமோ ரெமோ ரெமோ ஆர் இ எம் ஓ டக்குன ஒரு மியூசிக் அப்படி ஃபீல்ஸ் குள்ள நான் இறங்கிட்டேன் நானே குறார அதனால அப்படி தான் இருக்கும் சரி சோ ஃபைனலி நம்ம இந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் நாட் பேட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் வா சூப்பர் சீரியஸா சூப்பரா சொன்னீங்க நீங்களும் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிளியர் பாய்ஸ்